மார்க்கெட் ஓப்பன் ஆன 10 மினிட்ஸ் கழிச்சு பை கால் வருது. ஒரு 9:28 பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்திருக்கு. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும். டெய்லி இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, நம்ம ஆக்சுவலி டெய்லி பேசிஸில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த டெய்லி வீடியோஸ் பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதுவே உங்களுக்காண்டி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கப்ப அது டெக்னிக்கலாக ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி அதை இதில் இன்புட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் படி எப்போல்லாம் கேண்டிலோட பிரேக் அவுட் நடக்குதோ அது நடக்கிறப்ப நமக்கு கால்ஸாக கிடைக்கும். பார்க்குறக்கு க்ரீன் கலர் ரெட் கலர்னு நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். டெய்லி நிறையா பேர் மார்க்கெட் வாட்ச் பண்ணையில் மார்க்கெட் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் பார்க்கையில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவீங்க, புரியும் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போயிருக்கு இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் எங்கே என்ட்ரி எடுத்து எங்கே டார்கெட் செட் பண்ணலாம் அப்படின்றதில் நிறையா குழப்பம் இருக்கும். அதே சமயத்தில் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றனாலும் எங்கே கட் பண்ணணுன்றதுலையும் நமக்கு குழப்பம் இருக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரோபோட்டிக்காக இதில் கிடைக்கிற டெக்னிக்கல் டேட்டா வச்சு பிரேக் அவுட் வச்சு நமக்கு கால் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இங்கே டார்கெட் வச்சுக்கலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவாகவே பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி கால்ஸ் மாதிரி கொடுத்துரும். அந்த கால்ஸ் வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். இன்ட்ராடேயில் இதில் வச்சு நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 9:28 இந்த கால் வந்திருக்கு. 43,888 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து 43,998 இருக்குது. ஸோ 888 வந்தது 998, 110 ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். 10:20 43,960 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, 80 பாசிட்டிவ் மொமெண்டம். கால் கிடச்சதுலேருந்தே நமக்கு ஒரு 10:00 கிட்டே இருந்து தான் பாசிட்டிவாகவே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் 10:20 பார்த்திங்கன்னா 80 மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா வாலட்டைல் அப் அண்ட் டவுன் மார்க்கெட் மூவ்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. ஃபஸ்ட் டாரட் 43,998, அதாவது 44,000 கிட்டே இருக்கிறதுனால அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் ஃபைனலாக அதுவும் பிரேக் அவுட் பண்ணி பாசிட்டிவாக மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.